வணக்கம் மக்களே, வெல்கம் டு பெர்செப்ஷன் 65. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக புல்மேட்டு வழியாக போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணியிருப்போம். புல்மேட்டு பாதையில் எப்படி போகணும், எப்படி பாஸ் எடுக்கணும், பஸ்ஸில் போகணுமா, ட்ரெயினில் போகணுமா, இல்லை காரில் போகலாமா, எங்கே பார்க்கிங் இருக்குது, அப்புறம் எங்கே சாப்பிடணும், எங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும், புல்மேட்டு பாதையில் எவ்வளோ தூரம் போகணும், புல்மேட்டு பாதையில் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, எந்தெந்த நாட்கள் வந்து புல்மேட்டு வழி வந்து ஓப்பனில் இருக்கும், என்ன டைமிங்க்கு போகணும். நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி 3வது நாளில் போனனால அட்டை அதிகமாக இருந்துச்சு. அட்டையிலிருந்து உங்களை பாதுகாக்க என்னெல்லாம் பண்ணணும். இந்த வீடியோவில் 12 கிலோமீட்டர் புல்மேட்டு பாதையில் போய் சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை எல்லாமே பார்க்க போகிறோம். ப்ளஸ் நீங்கள் கமெண்டில் கேட்டால் கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு கைடட் வீடியோ மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு புல்மேட்டு பாதை ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ குறிப்பாக யாருக்குன்னா புல்மேட்டு பாதையில் போகிறவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் டைம் புல்மேட்டு பாதை வழியாக போயிட்டு தான் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணேன். சிறுவழி பாதையிலையோ பெருவழி பாதையிலையோ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் சிறுவழி பாதையிலையோ பெருவழி பாதையிலையோ கூட்டம் அதிகமாக இருக்குது, நான் கூட்டம் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புல்மேட்டு பாதையை ட்ரை பண்ணலாம். புல்மேட்டு பாதை வர வர கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் புல்மேட்டு பாதையில் போகக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னு லாஸ்ட் டைம் போன நண்பர் மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. நீங்கள் கூடிய மட்டும் சீக்கிரம் புல்மேட்டு பாதையில் போகணும். புல்மேட்டு பாதை வந்து நான் சொன்ன மாதிரி கார்த்திகை 1லிருந்து தை 5 வர தான். நீங்கள் 60 நாள் கணக்கெடுக்க கூடாது, இடையில வந்து ஒரு சில நாட்கள் மூடுவாங்க. சன்னிதானம் ஓப்பன் பண்ணுற டயத்தில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் அந்த புல்மேட்டு பாதை. மற்ற நாட்களில் அந்த தை 5ல அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐயப்பனை போயிட்டு தரிசனம் பண்ணணும்னா நீங்கள் சிறுவழியை தான் தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நம்ம எப்படி சபரிமலைக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி பாஸ் எடுத்து புல்மேட்டு பாதை வழியாக போகிறதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். கூகுளில் போயிட்டு சபரிமலை ஆன்லைன் புக்கிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர டேபு சபரிமலை ஆன்லைன் அஃபிஷியல் புக்கிங்னு போயிட்டிங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே லாகின் ஐடி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு போய்க்கலாம். ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ கேட்கும். நீங்கள் ஃபோட்டோவை அந்த ஆடு ஃபோட்டோங்கிற இடத்துல வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களோட என்ன ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கிறணும். உங்களோட ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, உங்களோட மொபைல் நம்பரு. இந்த மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இருந்தால் தான் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போக முடியும். அதனால் நீங்கள் அந்த நம்பர் கரெக்டாக உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட டேட்டா பர்த்து இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் மேலாக ஃபீமேலாக அது போட்டுக்கோங்க. இங்கே சபரிமலைக்கு ஃபீமேல் வந்து இந்த சின்ன குழந்தைங்களும் அந்த 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அலோடு. அதனால் அதை நீங்கள் கட்டாயம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் அந்த லைன் இருக்குது. இப்போ செகண்ட் லைனாக போட வேணாம், ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் லைன் மட்டும் போட்டுட்டு எங்கெல்லாம் ஸ்டார் அந்த ரெட் கலர் ஸ்டார் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அதை ஃபில் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பேஜ் போகும், இல்லாட்டி வந்துட்டு போகாது. அதெல்லாம் நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணணும். மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்த நாடு, நீங்கள் எந்த ஸ்டேட்டு, அப்புறம் வந்து என்ன டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் உங்கள் பின்கோடு என்ன, அப்புறம் வந்து பாருங்கள் இங்கே செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு இருக்குது பாருங்கள். அங்கே வந்து உங்களோட ஆதார் கார்டு இல்லாட்டி ஓட்டர் ஐடி, அதாவது கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டு நம்பரை நீங்கள் போடுற மாதிரி வரும் பாருங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஆதார்னு. ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஐடி நம்பர் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் வந்து சப்போஸ் ஓட்டர் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் போட்டுருங்க, இல்லாட்டி நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பரை அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். ரெண்டாவது வந்து பாருங்கள் க்ரியேட் பாஸ்வேர்டு. ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் போட்டுக்கோங்க, அடுத்து ஸ்மாலு, அப்புறம் நம்பர்ஸு, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் இந்த க்ரியேட் பாஸ்வேர்டில். க்ரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த நம்பர் ஓடிபியை போட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபோனில் வர ஓடிபியை போட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் லாகின் பாருங்கள். அந்த கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கும். அப்புறம் நீங்கள் போய்ட்டு மேலே பாருங்கள், லாகின் ஹியர் இருக்குது பாருங்கள். இங்கே போய்ட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரையும் நீங்கள் க்ரியேட் பண்ண லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு அந்த புக்கிங் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு டேட்டு கேட்கும், நீங்கள் என்ன டேட்டில் போகிறீங்க, என்ன ஸ்லாட்டில் போகிறீங்கன்னு கேட்கும். இங்கே பாருங்கள், பச்சை கலர் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும். ரெட் கலர் இருக்கிறது ஆல்ரெடி அந்த புக்கிங் ஃபுல்லாகிடுச்சு, நீங்கள் அதை புக் பண்ண முடியாது. அதனால் அந்த பச்சை கலரில் எங்கே இருக்கோ அதை மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கிறலாம். கிளிக் பண்ணிட்டால் பாருங்கள் அந்த டைமிங் இருக்குது. மற்ற டைமிங்னால் ஃபுல்லாக இருக்கும், ஃபில் ஆகாத டைமிங் மட்டும் இங்கே இருக்கும். நீங்கள் இந்த டயத்தில் என்ன டைம் போகிறீங்களோ, ரயில்வே டைம் தான் இருக்கும், அதனால் பார்த்து என்ன டைம் போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால்
ரெண்டாவது வந்து நீங்கள் செல்ஃபாக போகிறீங்களா, தனி நபராக போகிறீங்களா, இல்லை உங்களோட ஒரு குரூப் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆடு பில்கிரிம் கொடுத்துட்டு நீங்கள் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவங்களெல்லாம் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னெல்லாம் கேட்டுச்சோ அதே தான் கேட்கும். திரும்பி ஃபுல் நேமு, லாஸ்ட் நேமு, உங்களோட மொபைல் நம்பர், அது ஆப்ஷனல் தான், தேவையில்லை. ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணும்போதே ஒரு மொபைல் நம்பர் போட்டிருப்பீங்க, அதான் முக்கியம். அதே மாதிரி போட்டுவிட்டு நீங்கள் ஆடு பில்கிரிம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். செலக்ட் பில்கிரிம் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதாவது என்ன டேட் போகிறீங்க, என்ன டைம் போகிறீங்கன்னு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆடு டு விஷ் லிஸ்ட்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் டிக்கெட் வந்துருச்சு, பாருங்கள் ரெண்டு பேர்த்தோட டிக்கெட்டு. உங்களோட டேட்டா புக்கிங் இருக்கும், டேட்டா விசிட் இருக்கும், அப்புறம் ஸ்லாட் நம்பரு, அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைமு, உங்களோட நேமு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. நீங்கள் இது தப்பாக இருக்குது கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஸ்லாட்டோ வேறு டேட்டோ போட்டுக்கரலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் புல்மேட்டு பாதையை எப்படி அடையணும்னு பார்த்துக்குருவோம். ட்ரெயின்லையோ பஸ்ஸுலையோ கார்லையோ பைக்லையோ எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து சேரலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதா முதல்ல ட்ரெயினில் வரீங்கன்னா, சென்னையிலேருந்து வரீங்கன்னா டெய்லி 5 மணிக்கு உங்களுக்கு வந்து கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து வந்துடலாம். மதுரையிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு பாலருவி எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. ட்ரெயின் உங்களுக்கு வந்து செங்கனூர் வரும், செங்கனூர் புனலூர் வரும். நீங்கள் வந்து புனலூரோ செங்கனூரோ வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து புல்மேட்டுக்கு பஸ்ஸில் தான் வர்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் பம்பை வழியாக வந்துட்டு சபரிமலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, பெரிய பாதையிலிருந்து எருமலையிலேருந்து சபரிமலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பம்பைக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்கும். செங்கனூர்லேருந்து 141 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கு 4 மணி நேரத்தில் வந்துட்டு பம்பையில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் சிறுவழியோ பெருவழியோ போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெயின்லேருந்து இந்த 3 பாதையிலேருந்து வந்தாலும் செங்கனூரில் புனலூரில் இறக்கி விடுவாங்க, நீங்கள் அங்கேருந்து போய்க்கிறலாம். ட்ரெயின் கிளம்புற டயத்தையும் வர்ற வந்து சேர்ற டயத்தையும் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டைமை செட் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே பம்பையை வந்து ரீச் பண்ண பாருங்கள். நீங்கள் வந்து பஸ்ஸில் வரீங்கன்னா, அதாவது நீங்கள் சென்னையில் இருந்தோ திருச்சியில் இருந்தோ இல்லை வந்து சவுத்தில் திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் இந்த சைட்லேருந்து நீங்கள் வாரீங்கன்னா உங்களுக்கு வந்து குமுளி வந்து தான் நீங்கள் வந்து ஆகணும். கண்டிப்பாக குமுளியிலேயே உங்களுக்கு வந்துட்டு பஸ் வசதி கரெக்டாக 5:40 முதல் பேருந்து சத்திரத்துக்கு இருக்குது. நீங்கள் அதில் வந்துட்டு நீட்டாக வந்து புல்மேட்டு பாதையோட அந்த என்ட்ரன்ஸில் இறங்கிடலாம். 5:40 எடுக்கிற வண்டி வந்து 48 ரூபா சார்ஜில் குமுளியிலேருந்து வண்டி பெரியார் தாண்டி மவுண்டன் ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து 6:45 இறக்கி விடுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடந்து போகிறதுனா ரோட்டில் போயிடலாம். சீனரிலாம் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அங்கேருந்தே நம்ம ஏறக்கூடிய பீக்லாம் தெரியும். நீங்கள் அந்த வழியாக போகிறதுனா 4 கிலோமீட்டர் தார் ரோட்டில் நடந்துருவீங்கன்னா நடந்துருங்க. அந்த வழியில் உங்களுக்கு வந்து டீ கடை சாப்பிட்ற ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அப்படியே நீங்கள் நடந்துக்கிறதுனா நடங்க. நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம், கொஞ்சம் நேரத்தில் கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு ரோட்டில் நடந்தனால, அதனால் நாங்கள் அதை விட்டுட்டோம். விட்டுட்டு ஒரு இடத்துல பஸ்ஸுக்கு காத்திருந்தோம். அது மாதிரி நீங்கள் வந்து 6:45 இறக்கி விடுவாங்க. ஒரு 7:30 கொஞ்சம் நடக்க முடியாட்டி நடந்தால் கால் வீங்கும் அப்படின்னு பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். 7:30 வந்து உங்களுக்கு அதே பஸ்ஸு இறக்கி விட்ட பஸ்ஸு திரும்பி வந்துடுவாங்க. 10 ரூபா சார்ஜில் உங்களை ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டு சத்திரத்தில் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் வந்து குமுளியிலேருந்து நான் வந்து பெரிய வழி போகணும் சிறிய வழி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக பம்பைக்கும் வழி பஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு முன்னாடியே பம்பாவுக்கு பஸ் வசதி இருக்குது. உங்களுக்கு 5 மணிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன், 4 மணிலேருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் பம்பைக்கு. அதுவும் வந்து சீசன் டைமில் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து பம்பைக்கு பஸ் இருக்கும். குமுளியிலேருந்து பம்பாவுக்கு பயணம் பண்ணுறதுக்கு மொத்தம் 106 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து 232 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கேஎஸ்ஆர்டிசியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த போகிற பாதைகள்லாம் அவ்வளோ சீனிக்காக இருக்கும். நாங்கள் அந்த பாதையில் தான் சத்திரம் வர போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு போகிறதுக்கே. ரெண்டு பக்கட்டும் பள்ளத்தாக்குகள், நடுவில் வந்து பஸ்ஸு போய்கிட்டு இருக்கும். அதுவும் வந்து ஹை ஸ்பீடு இன்ஜினு போட்டு அந்த ரோட்லேயும் சின்ன ரோடாக தான் இருக்கும், அதுலேயும் போட்டு விரட்டிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு எனக்கு. இது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ இல்லை வந்து குரூப்பாக சபரிமலைக்கு இருமுடி கட்டினா நீங்கள் பஸ்ஸில் தான் வருவீங்க, குரூப்பாக வருவீங்க. இங்கே எப்படியோ வந்துட்டு சத்திரம் ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கே வந்து சத்திரத்தில் ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டாங்க அந்த வீடியோக்கு கீழே, சத்திரத்தில் வந்து பார்க்கிங் வசதி இருக்கா, காரு
பஸ்ஸெலாம் நிப்பாட்டலாமா அப்படின்னா, உங்களுக்கு பெரிய பார்க்கிங் வசதி இருக்குது சத்திரத்தில், நீங்கள் வந்து நீட்டாக வந்துட்டு உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். மூணாவதாக நீங்கள் எங்கே ரெஃப்ரெஷ் ஆக போகிறீங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்குருவோம். ஒன்று குமுளி பஸ் ஸ்டாண்டா இல்லை சத்திரம் பஸ் ஸ்டாண்டா, எங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறத வந்து மூணாவதாக பார்க்கலாம். குமுளி வந்துட்டிங்கன்னா குமுளி பஸ் ஸ்டாண்ட்லேயே பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் அங்கேயே குளிச்சுட்டு வந்துடலாம். அப்புறம் வந்து நீங்கள் சத்திரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மாதிரி நீங்கள் லாஸ்ட் டைம் அந்த ரஷ்ஷை வந்து நீங்கள் குறைச்சிக்கரலாம். ஏன்னா வந்து இப்போ ரொம்ப புல்மேட்டு பாதையில் கேள்விப்பட்ட வகையில் நேற்று வர அதிகமான பக்தர்கள் போய்கிட்டு இருக்காங்களாம். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்சளவு அந்த ரஷ்ஷை தவிர்த்துக்கோங்க. முடிஞ்சளவு நீங்கள் முன்கூட்டியே அதெல்லாம் பண்ணிவிட்டு குமுளியிலேயே நீங்கள் அந்த பாத்ரூம் டாய்லெட்லாம் போயிட்டு நீட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போக பாருங்கள். அது மாதிரி சாப்பாடும் நீங்கள் வந்துட்டு குமுளியிலேயே முடிஞ்சால் சாப்பிட்டுக்கோங்க, பார்சல் வாங்கிக்கோங்க. அது மாதிரி தண்ணி கொண்டு போகும்போது இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் இருக்குல்ல டப்பர்வேர், அதுலேயோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க் இருக்குல்ல அதுலேயோ கொண்டு போகுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் போலீஸு உங்கள் பேக்கை அக்கு வர அணி வர செக் பண்ணுவாங்க, எது இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. அந்த 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கும்ல வாட்டர் கேன் உங்களுக்கு கடையில், அதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் தண்ணி, குறிப்பாக தண்ணி உங்களுக்கு புல்மேட்டு பாதையில், நாங்கள் போகும்போது கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு, மேக கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் போகிற நேரத்தில் ஒருவேளை வெயில் அதிகமாக இருந்தால் ஏறும் போதோ இறங்கும் போதோ உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. அதாவது சத்திரத்துலேருந்து இங்கே ஒரு மணி நேரம் ஏறுற மாதிரி இருக்கும் மேலே புல்மேட்டுக்கு, அது மாதிரி கீழே வந்து ஒரு 2 மணி நேரம் இறங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது. ஆனால் புல்மேட்டு பாதையில் நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ், அது வந்து புல்மேடுங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக குரூப்பாக போகிறீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு டப்பர் வேறு, அதாவது ஹார்ட் பிளாஸ்டிக்லையோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து போகும்போது 5 செக் போஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கேரளாவில் கொடுப்பாங்களே அந்த ஃபேமஸான அந்த கேரளாவோட அந்த மூலிகை தண்ணி, அந்த பிங்க் கலரில் இருக்கும்ல, அது சூடாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் போகிற வழியில் தண்ணி தீர்ந்துட்டால் அப்படியே நீங்கள் 5 செக் போஸ்ட்லேயும் தண்ணி வச்சுருப்பாங்க, எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் வந்து நான் சொன்ன அந்த டப்பர் வேறும் அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்கும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும்தான். சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு அந்த பேப்பர்லேயோ அந்த பிளாஸ்டிக்லேயோ கொண்டு போனீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க, அது உங்களுக்கு அளவுடு இல்லை. அதனால் வந்து ஒரு பாக்ஸில் கொண்டு போங்க. நீங்கள் அங்கேயே சத்திரத்தில் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிடைக்கும் எல்லா சாப்பாடும் கிடைக்கும். புரோட்டா, நாங்கள் புரோட்டா சாப்பிட்டோம், நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணால் அந்த வீடியோக்கு கீழே நண்பர் கேட்டிருந்தார், ஒரு நண்பர் என்னென்னா நாங்கள் வந்து குரூப்பாக வந்து ஒரு 8 பேர் வந்து சத்திரத்துக்கு வந்துடுவோம், அங்கே எங்கள் காரை பார்க் பண்ணிக்கிடுவோம், டிரைவர் இல்லாமல் வருவோம், பார்க் பண்ணிக்கிடுவோம், திரும்பி நாங்கள் பம்பை வழியாக இறங்கிடுவோம், அப்போ நாங்கள் திரும்பி எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிருந்தார். வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து திருப்பிட்டு கேரளாவை சுற்றி அந்த 106 கிலோமீட்டர் திரும்பி வந்து பம்பையில் வந்து பிக்கப் பண்ணணும், வேறு வழியே இல்லை. பம்பையில் வந்து இப்போ ரஷ்ஷாக இருக்கிறனால பம்பையில் எப்போவுமே அலோடு இல்லை அந்த வெஹிக்கிள்ஸ்லாம். நீங்கள் வந்து நிலக்கல்ல பார்க்கிங் பண்ணி பஸ்ஸில் தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால் நீங்கள் அப்படி குரூப்பாக போயிட்டு சத்திரத்தில் இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிரைவரோடு போங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இறங்கும் போது உங்களுக்கு பம்பையில் வந்துட்டு டிரைவர் வந்து இங்கே ரெடியாக இருப்பாங்க, அதை கொஞ்சம் பிளான் பண்ணி போக பாருங்கள். 4வதா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில், அதாவது கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும், அங்கே ஸ்பாட் புக்கிங் கவுண்டர் இருக்கா, ப்ளஸ் வந்து நீங்கள் என்னென்ன பொருட்களெல்லாம் தவிர்க்க வேண்டியது இருக்குது, எல்லாத்தையும் வந்து நம்ம 4வதா பார்க்கலாம். அடுத்ததாக நீங்கள் சத்திரம் வந்துட்டீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்க, எல்லாம் ஓகே. இப்போ வந்து ஃபார் செக் போஸ்ட் அங்கே இருக்கும். ஃபார் செக் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க, அதில் பேர் எழுதிக்கிடுவாங்க, நம்பர் எழுதிக்கிடுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அவங்க. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து ஆதார் கொண்டு போங்க குரூப்பாக போகிறீங்கன்னா, ஏன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 4 பேர் 3 பேர் போகிறீங்கன்னா ஒரு ஆளோட ஆதார் கார்டு கேட்பாங்க. நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குரூப்பாக 10 பேர் போனாலும் உங்களுக்கு உங்கள் குரூப்புக்கு ஒரு 10வது நம்பர்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, 1, 2, 3னு. உங்களுக்கு நாங்கள் வந்து 9வது டோக்கன் போனோம், 3 பேர் போனோம், 9வது டோக்கன் கொடுத்தாங்க. ஒரு சின்ன டோக்கன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் அந்த டோக்கனை கேட்பாங்க. நீங்கள் வந்து வந்துட்டிங்களா இல்லையான்னு உங்களை வந்து அன்னைக்கு டேட்டில், நாங்கள் ஏறின டேட்டில் 86 பேர் போனோம், நாங்கள் தான் லாஸ்ட் நடந்து வந்து கொடுத்தோம். அதனால்
ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் இவங்க வாராங்களா என்னென்னு பார்த்துக்கிட்டு அந்த சர்வேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டு அஞ்சாவது செக் போஸ்ட்டில், அதாவது அந்த உரல்குழி தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தத்தில் அஞ்சாவது செக் போஸ்ட் இருக்கும், அந்த இடத்துல உங்களோட அந்த டோக்கன் கொடுத்தாங்கள அதை வாங்கிட்டு உங்களை வந்து அவுட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து நேராக வந்து சன்னிதானத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை புக் பண்ணாமல் போயிட்டீங்க, அதாவது சபரிமலை ஆன்லைன் புக்கிங்கில் வந்து புக் பண்ணி பாஸ் எடுக்காமல் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மல் டேஸில், அதாவது கூட்டம் இல்லாத நாட்களில் ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம். நேற்று கேட்ட வர ஸ்பாட் புக்கிங் கேன்சல் பண்ணிட்டாங்க, ரொம்ப கூட்டம் வர்றதுனால ஸ்பாட் புக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பம்பையிலேயோ எரிமேலியிலேயோ புல்மேட்டு பாதையிலையோ ஸ்பாட் புக்கிங் சென்டர் இருக்குது, கவுண்டர் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஒரு வேளை புக் பண்ணலாட்டி உங்களோட அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இங்கே போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ, நீங்கள் வந்து அதர் நேஷன் அதாவது என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா, அதர் கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி போங்க. இப்போ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது வந்து ஒரு முருகன் சுப்பிரமணியர் கோயில், அங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அடுத்ததாக நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்குள்ளே போவீங்க. உங்களுக்கு பெரிய தோரண வாசல்லாம் கட்டி உங்களை வரவேற்கிற மாதிரி என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, அங்கேயே ஒரு தகவலும் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போனோன்னா உங்களோட பேக்கு உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட வந்து சிகரெட்டு, புகையிலை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்கீங்களா, இல்லை கேமரா ஏதாவது கொண்டு போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கொண்டு போகிறீங்களான்னு உங்கள் பேக் ஃபுல்லாமே தரவாக செக் பண்ணி தான் உங்களை அனுப்புவாங்க. உங்களுக்கு அதாவது எருமெலி பதையாக இருந்தாலும் சரி, பம்பை வழியாக இருந்தாலும் சரி, புல்மேட்டு பதையாக இருந்தாலும் சரி, ஐஎன்கிற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க சபரிமலை அந்த தேவஸ்தான போர்டிலிருந்தே கொடுத்துருக்காங்க. ஐஎன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படித்தான் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி தான் நாங்கள் போனோம். அஞ்சாவதா புல்மேட்டு பாதையில் நீங்கள் போகிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் நம்ம அஞ்சாவதை பார்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியானோடனே நீங்கள் என்ட்ராகிறது முழு வனம், காட்டுக்குள்ளே அவங்க நீங்கள் போவீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு ஏறுற மாதிரி இருக்கும், ஒரே செங்குத்தாக தான் இருக்கும் பாதை. அந்த ஏரி முடித்தோடனே உங்களுக்கு புல்மேடு ஸ்டார்ட் ஆகிரும். அந்த புல்மேடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும், அங்கே வந்து உங்களுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க, அந்த சூடான அந்த கேரளா மூலிகை தண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வாட்டர் கேன் கொண்டு போனீங்கன்னா அதை நிரப்பிட்டு அப்படியே போய்க்கிறலாம். மொத்தம் வந்து நீங்கள் புல்மேட்டு பாதையில் பார்க்கக்கூடியது மொத்தம் அஞ்சு செக் போஸ்ட்டை தாண்டி தான் வந்து நம்ம கேரளா சபரிமலை சன்னிதானத்துக்கு போக முடியும். அஞ்சு செக் போஸ்ட்லேயுமே உங்களுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க, அஞ்சு செக் போஸ்ட்லேயுமே உங்கள் டோக்கனை கேட்பாங்க. அதனால் டோக்கனை தயவுசெய்து தொலைச்சிடாதீங்க. ஆதார் கார்டும் வச்சுக்கோங்க எல்லாருமே. நம்ம போகிறது வந்து பெரியார் டைகர் ரிசர்வை தாண்டி தான் அந்த புல்மேட்டு பாதையில் போக போகிறோம். அதனால் புலிகள் இருக்கும், யானைகள் இருக்கும், காட்டெருமைகள் இருக்கும். நாங்கள் போகும்போது தூரத்தில் ஒரு புல்மேட்டில் யானைகளும் காட்டெருமைகளும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் பார்த்தோம். அதை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் போகும்போது கண்டிப்பாக வளம் விலங்குகள் இருக்கும், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னொன்று வந்து சன்னிதானம் ஓப்பன் பண்ணாலே அந்த வனவிலங்குகளோட வாய்கள் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் இருந்தாலும் நீங்களும் அந்த வழித்தடத்தில் இருந்து அந்த ஜீப்பு போயிருப்பாங்க ஃபாரஸ்ட் போலீஸ் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து லாஸ்ட் செக் போஸ்ட் வர அந்த ஜீப்லேயே போனதுக்கு தடம் இருக்கும். அந்த தடத்தில் தான் நம்ம நடந்து போவோம், ஜீப்பு பாதையில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். தயவுசெய்து நீங்கள் வந்து கீழேயோ எங்கேயும் இறங்கிறாதீங்க, ஏன்னா வனவிலங்குகள் அதிகமாக இருக்கிற இடம் நாங்கள் கண் கூட பார்த்தோம். அது மாதிரி ரொம்ப நேரம் எந்த இடத்துலையும் நிற்காதீங்க. அட்டைப்பூச்சிகள், நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஏறுற இடத்துல அட்டைப்பூச்சிகள் இருக்காது. புல்மேட்டு பாதையில் போகும்போது தண்ணி சில இடத்துல ஆறுகள் அந்த வாட்டர் கிராசிங் இருக்கும், அந்த இடத்துல அட்டைகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இறங்கக்கூடிய வழியில் அஞ்சாவது செக் போஸ்ட்டை, நாலாவது செக் போஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து சபரிமலையோட சன்னிதானம் அந்த கோபுரங்கள்லாம் தெரியும், நீட்டாக தெரியும். அந்த இடத்துல இருந்து இறங்கும் போது உங்களுக்கு ஃபுல்லாக அட்டை தான் இருக்கும். ஒரு இடம் விடாமல் நாங்கள் போகும்போது ஃபுல் அட்டை தான், அந்த அஞ்சாவது செக் போஸ்ட்டே அந்த அட்டைக்குள்ளே தான் இருக்கும். அவங்களே வந்து அந்த ஷூவில் வந்து சாக்ஸை வந்து பேண்ட்டுக்கு மேலே தான் போட்டுக்கிட்டு அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் விலங்குகள் வந்து உள்ளக்க வராத வண்ணம் உங்களுக்கு வந்து சுற்றி வந்து அந்த எலக்ட்ரிக் வேலி போட்டிருப்பாங்க, அவ்வளோ சேஃப்டியாக இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப இடத்துல பார்த்தோம், அந்த வேலிக்கு பக்கத்துலேயே யானைகள்லாம் சாணி போட்டிருந்துச்சு. அப்படின்னா அது வந்து பாருங்கள் எவ்வளோ டேஞ்சரான இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒருவேளை புல்மேட்டு வழிபாதையில் போய்கிட்டு இருக்கும் போது எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கணும், கொண்டு போகிற சாப்பாடை சாப்பிடணும், உட்காரணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் கேம்ப் ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கனையே நீங்கள் வந்து பண்ணிக்கிறலாம். நான் வந்து புல்மேட்டு பாதையில் போகும்போது அட்டைப்பூச்சியோட தொல்லை அதிகமாக இருந்ததாக சொல்லியிருப்பேன். ஏன்னா நாங்கள் வந்து நவம்பர் 18 வந்து கிளம்பிட்டு
19ஆம் தேதி 9 மணிக்கு புல்மேட்டு பாதையை வழியாக ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் ஏறின டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நட திறந்து அதாவது 16ஆம் தேதி தான் புல்மேட்டு பாதையை ஓப்பன் பண்ணாங்க. நவம்பர் 16 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து 19ஆம் தேதி போனோம். புல்மேட்டு பாதை வழி திறந்து 3ஆம் நாளில் போனதுனால நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் அந்த பாதையை வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் நாங்கள் 3ஆம் நாள் போகிறனால அட்டைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு அட்டைப்பூச்சி இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. புல்மேட்டு பாதையில் பயணம் பண்ணும்போது மழை அதிகமாக இருந்தால் உங்களை வந்து அந்த பாதையில் அனுமதிக்க மாட்டாங்க. அது மாதிரி வன விலங்குகளை விரட்ட வந்து அவங்க வந்து அந்த வெடிகளை வந்து அடிக்கடி வெடிக்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் பயணம் பண்ணும்போது புல்மேட்டில் போகும்போது உங்களுக்கு தூரத்தில் கேட்கும். 3ஆம் செக் போஸ்ட்லேயே நினைக்கிறேன் அவங்ககிட்ட கேட்பாங்க, ஏதாவது பீடி சிகரெட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அந்த நார்கோட்டிக் டிடெக்டரை வச்சு உங்களை அப்படியே செக் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களை செக் பண்ணாங்க. செக் பண்ணி தான் அந்த 3ஆம் செக் போஸ்ட்லேருந்து உங்களை வந்து 4ஆம் செக் போஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து அந்த போதைப் பொருட்களை கொண்டு போகாதீங்க. பக்தர்கள் கொண்டு போக மாட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் கொண்டு போகிறாங்க. அதனால தான் ஃபாரஸ்ட் போலீஸ் கண்டிப்பான முறையில் இதெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவாங்க, ப்ளஸ் செக் பண்ணுவாங்க. புல்மேடுகளெல்லாம் கடந்தோன்னா உங்களுக்கு வந்து சன்னிதானம் நீட்டாக தெரியும். ஆப்போசிட்லேயே சன்னிதானம் அந்த கட்டுமானங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அங்கேருந்து நேராக இறங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பகுதிகளில் தயவுசெய்து யாரும் நிற்கவோ உட்காரவோ செய்யாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப அடர்ந்தவனம் அட்டைப்பூச்சியை காலை வச்சா ஏறுச்சு எங்களுக்கு வந்து. நாங்கள் ஓப்பன் பண்ணி 3ஆம் நாளாக வேணுமோ இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு. ஆனால் ஒரு இடத்துல நிற்கலை, ஒரு இடத்துல நின்று வச்சவங்களேன் 1க்கு 10 ஏறும். அதனால் வந்து அட்டைப்பூச்சிகள் அதிகம், வேறு எந்த பயமும் இல்லை. வனவிலங்குகள் இருந்தாலும் அதனால தான் சொல்கிறேன், ஒரு இடத்துலையும் நிற்காதீங்க, போய்கிட்டே இருங்க. அட்டைப்பூச்சிகளுக்கு நீங்கள் வந்து உப்பு கொண்டு போகலாம். உப்பை வச்சு காலில் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டைப்பூச்சியிலேருந்து அந்த தப்பிச்சுக்கிடலாம். அட்டைப்பூச்சி பெரிய அளவில் ஒன்றும் பண்ணாது, ரத்தத்தை குடிச்சிட்டு இறங்கிரும். ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, அது ஏறினோடனே அப்படியே கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அப்படியே பதறிவிட்டு ஓடி போயிட்டு எல்லாத்தையும் தட்டி விடுறது. அட்டைப்பூச்சினா எனக்கு கொஞ்சம் பயம்தான். உங்களுக்கு அதிலருந்து தப்பிக்கணும்னா உப்பு கொண்டு போங்க. அது மாதிரி சிலவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சில மூலிகைகள்லாம், அதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் செக் போஸ்ட் தாண்டுவீங்க, உங்களோட டோக்கனை வாங்கிட்டு உங்களை அவுட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து உரல்குழி தீர்த்தம் நீங்கள் அந்த போலீஸ்கிட்ட ஃபாரஸ்ட் போலீஸ்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து ரைட்டில் உள்ளே போகணும், ஒரு 100 மீட்டர் உள்ளே போகணும். உரல்குழி தீர்த்தம் அது வந்து ஐயப்பன் குடித்ததாக சொல்கிற தீர்த்தம், நான் வீடியோவே சொல்லியிருப்பேன். சூப்பராக இருந்துச்சு அந்த தீர்த்தமே, ஒரு உரல் மாதிரி எங்கேயோ இருந்து விழுந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. நீங்கள் புல்மேட்டு பாதையில் பம்பா நதியில் குளிக்க முடியலேன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உரல்குழி தீர்த்தம் அது வந்து உங்களுக்கு தீர்வாக இருக்கும், ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கும், அங்கே நீங்கள் குளிச்சுக்கரலாம். அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புனிதமான தீர்த்தம். இந்த உரல்குழி தீர்த்தத்தில் குளித்தாச்சு, சபரிமலை வாழ் ஐயப்பனை போய் தரிசிக்கலாம் வாங்க. பக்கத்துலேயே நீங்கள் இறங்கினீங்கன்னா ஹோட்டல் இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் சன்னிதானம் போயிடலாம். நீங்கள் திருப்பி வந்து பம்பா வழியில் தான் போக போகிறீங்க, சன்னிதானத்தை பார்த்துட்டு சிறுவழி பாதையில் தான் போக போகிறீங்க. நீங்கள் அப்போ போகும்போது வந்து நீங்கள் பம்பா நதியை புதுசாக போகிறதா இருந்தால், நான் அப்படி தான் பம்பை நதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போகும்போது நான் இறங்கும் போது பம்பை நதியை நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீங்கள் புல்மேட்டு பாதையில் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பம்பை நதிக்கு போகவே முடியாது. இன்னொன்று வந்து புல்மேட்டு பாதையில் டோலி வசதி இல்லை, சிறுவழி பாதையில் மட்டும்தான் அந்த டோலி வசதி இருக்குது. பெருவழியிலேயோ நம்ம புல்மேட்டு பாதையிலேயோ டோலி வசதி இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தவர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நாங்கள் வந்து சிறுவழி பாதையில் இல்லாட்டி பெருவழி பாதையில் போகும்போது உரல்குழி தீர்த்தம் எப்படி போகிறது அப்படின்னு. நீங்கள் வந்து பாண்டி தாவாளம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், அதாவது நம்ம சன்னிதானுக்கு அப்படியே பின்னாடி அந்த ஹோட்டல் வரிசை இருக்கும், அதில் வழியாக வந்தீங்கன்னா பாண்டி தாவாளம் கேளுங்க. அதாவது நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு அங்கேயே கேட்டிங்கன்னா உங்களுக்கு உரல்குழி தீர்த்தம் சொல்லுவாங்க. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, சன்னிதானத்துலேருந்து ரொம்ப பக்கம்தான். நீங்கள் அதை பார்த்துட்டு முடிஞ்சால் பெரிய வழியிலையோ சிறு வழியிலையோ வரீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு போகலாம். லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு நண்பர் ஒருத்தவர் கேட்டிருந்தார், லாக்கர் ஃபெசிலிட்டி இல்லை. நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, நான் கேட்ட வகையில் கிளாக் ரூமோ இல்லை லாக்கர் ஃபெசிலிட்டியோ அங்கே இல்லைன்னு தான் சொன்னாங்க. சபரிமலையில் சன்னிதானம் போயிட்டோம், ஐயப்பனை வந்து அருமையாக தரிசனம் பண்ணியாச்சு. நாங்கள் போன நேரத்தில் கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் வந்துட்டு நான் ஒரு 10-15 செகண்டுக்கிட்ட அந்த சாமிக்கு முன்னாடி அவ்வளோ நேரம் நின்றுருப்பேன். போன நேரம் கூட்டம் இல்லாதனால நல்லா ரொம்ப நேரம் நிற்க விட்டாங்க. மேல்சாந்தின்னு இருந்தார், அவர்கிட்ட போயிட்டு அந்த 100 சந்தனம்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கினா நாங்கள் வந்து ஒரு 7:30 வந்து பம்பா வந்துட்டோம். சன்னிதானத்தை விட்டு வெளியே வந்தால் பெரிய புலியில் வந்து ஐயப்பன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருந்து
கொஞ்சம் தூரத்தில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் ஸ்டாண்டு போயிருங்க. பஸ் ஸ்டாண்டு போயிட்டால் உங்களுக்கு வந்து அங்கே எந்த நேரமும் பஸ் இருக்கும். நாங்கள் போன நேரத்தில் வந்து நிரம்ப நிரம்ப தான் எடுத்தாங்க. எப்போ வந்து ஃபுல் சீட்டு வந்து நிரம்புதோ அப்போ தான் கொண்டு போனாங்க. வந்து 7:30 போயிட்டோம், பஸ்ஸு வந்து ஒரு மணி நேரம் லேட்டாக தான் எடுத்தாங்க. 231 ரூபா சார்ஜ் பம்பையிலேருந்து எங்களுக்கு வந்து குமுளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரத்தில் வந்து வந்துட்டாங்க குமுளிக்கு. நாங்கள் அங்கேருந்து KRCTCயே இருந்துச்சு பஸ்ஸு, எங்கேன்னா இங்கேருந்து மதுரைக்கு, நேராக மதுரைக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து இப்படி தான் நாங்கள் பயணம் பண்ணோம். நீங்களும் ஒரு பட்ஜெட்டில் வந்து பயணம் பண்ணுறீங்க, ஒரு பஸ்ஸில் போகணும் இல்லை ட்ரெயினில் போகணும்னா நான் சொன்ன வழிகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு வந்து உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கவங்கள்கிட்ட தகவல் கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிய வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். சபரிமலைக்கு போயிட்டு நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. இந்த மாதிரி சபரிமலைக்கு நீங்கள் ஒரு டைம் போனால் உங்களை வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். அப்படித்தான் சிலவங்கெல்லாம் 18 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களை ஒரு டைம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களை வந்து வர வச்சுக்கிட்டே இருப்பார் ஐயப்பன். ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை வந்து முழுசாக மாறிடுச்சு, அது மாதிரி என்னோடய பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்கும் போது சைவத்தை சாப்பிடுவீங்க, குடிக்கிறவங்க வந்து குடிக்காமல் இருப்பாங்க, தீய அந்த செயல்கள்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு வந்து ஒரு காலப்போக்கில் வந்து உங்களுக்கு பழக்க வழக்கமாயிட்டு ஒரு ஐயப்பனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு மனசில் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக வரும். அதனால் வந்து வாழ்க்கை மாறும். அப்படி தான் எல்லாத்துக்கும், எனக்கும் சரி கண்டிப்பாக மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை கண்டிப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கும் எல்லாமே நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஹெல்த் அண்ட் வெல்த்தோடு இருக்கணும்னு நானும் வந்து வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. அவ்வளோதான் நண்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது மாதிரி கமெண்டில் கேட்டு கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. உங்க கூடவே இருங்க. இந்த மாதிரி ரொம்ப இடங்களுக்கு பயணம் பண்ண போகிறோம், ரொம்ப இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம், ரொம்ப காடு மலைன்னு அலைய போகிறோம். எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க போகிறேன். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.